திருப்பாவை ஒன்பதாவது நாள் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ. உன்மகள்தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோர் எம்பாவாய். நித்தோஷமான ரத்னங்களால் சமைக்கப்பட்ட மாளிகையில் நாற்புறமும் தீபங்கள் ஜுவலித்து கொண்டிருக்கிற வாசனை புகைகள் மனம் வீச தூக்கத்திற்கு தகுந்த படுக்கையிலே நித்திரை செய்யும் மாமன் பெண்ணே, ரத்னமயமான கதவின் தாழ்ப்பாளை நீத்திர மாமிகளே, இப்பெண்ணை எழுப்ப மாட்டீரோ? உன்னுடைய பெண்ணான இவள் ஊமையளோ, அல்லது செவிடியோ, அல்லது ஐஸ்வர்யத்தாலும் கண்ணன் இவளுக்கு வசப்பட்டிருப்பதாலும் அந்த மதமோ மயக்கமாகிற பெருந்தூக்கத்தை தரும் மந்திர பிரயோகம் செய்ய பெற்றாளோ? ஆச்சரியமான சேஷ்டி தங்களை உடையவனாதலால் மாமாயன் என்றும் ஷியாபதி என்றும் வைகுண்டாதிபதி என்றும் அநேக நாமங்களை சொல்லி வருகிறோம். பாவாய் எழுந்திரு. பாசுரத்தின் சாரமான அர்த்தம், அவன் ஸ்வரூப சுவாவங்களை அறிந்து அந்த பகவானை அணுகி சரணாகதி அனுஷ்டானம் மேற்கொண்டவர்களுக்கு அந்த உபாய அனுஷ்டானத்திற்காக கற்ற பகவத் அனுபவமே இப்பூவுலகில் புருஷார்த்தம் என காட்டப்படுகிறது. இப்பாசுரத்தினால் முமுக்ஷுவான சம்சாரி சேத்தனன் சாஸ்திர விதிப்படி சரணாகதி அனுஷ்டித்த பிறகு உத்தரகிருத்தியமாக, அதாவது சரணாகதி அனுஷ்டானத்திற்கு பிறகு செய்யும் கைங்கரியம், செய்து போக வேண்டிய பகவத் கைங்கரியத்தை இப்பாசுரம் கொண்டு அனுபவிக்கலாம். தூமணி மாடத்து, ஹேயமான பிரகிருதியில் பரமனை அறிந்து தூய மாடத்தில் இருந்து சுற்றும் விளக்கெரிய அப்பழுக்கற்ற ஞான விளக்கானது பரவி நிற்க, தூபம் கமழ அதன் விளைவாக பரமனிடம் சரணாகதி செய்து அதனால் அருள் பெற்றிருக்க, துயிலனை மேல் கண் வளரும் நிற்பரனாய், அதாவது பொறுப்பு நீங்கியவனாய், நிஸ்சம்சயனாய், சந்தேகம் சரணாகதி விஷயத்தில் அற்றவனாய் இருக்கும் மாமன் மகளே மாமாயனிடம் அப்ரதக்ஷித்த, அதாவது விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம் உடையவளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், இங்குள்ள காலம் சாஸ்திர விதிப்படி நடப்பாய். மாமீரவளை எழுப்பீரோ? முக்தனாகும் வரை சாஸ்திர வசியதை நீங்காது என அறிய மாட்டாளோ? உண்மகள்தான் ஊமையோ? சரணாகதி அனுஷ்டானம் பரமபத பிராப்தி கொடுக்கும் என்பதால் இங்குள்ள காலம் பரமனை பாடாமல் இருந்துவிடலாம் என்ற எண்ணமோ அன்றிச்செவிடோ? பரமனை பற்றி காலட்சேபம் அன்வைக்காமல் இருந்துவிடலாம் என்ற எண்ணமோ அனந்தலோ? சரணாகதி அனுஷ்டானம் பரமபத பிராப்தி சாதனம் ஆதலால் இங்குள்ள காலம் விஷயானுபவத்தில் ஈடுபடலாம் என்று நினைத்து விட்டாளோ, அல்லது கண்ணனை தனிமையில் அனுபவிக்கிறாளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, சாஸ்திர விஷயத்தில் கேட்பார் பேச்சை கேட்டு கலங்கி இருக்கிறாளோ? மாமாயன் பிரகிருத்தியை தன்வசம் கொண்ட எம்பெருமானை, மாதவன் ஷியபதியை, வைகுந்தன் நித்திய முக்தர்களுக்கு சுவாமியானவனை என்றென்று இங்குள்ள காலம் அனுசந்திப்பாயே ஆனால் நாமம் பலவும் மேலுள்ள எம்பெருமானின் திருநாமங்கள் கர்மானுகுணமாக ஏற்படும் அக்ருத்தியங்களை அகற்றும். நவின்று உத்தர கிருத்தியத்தை செய்து போவோமாக. தூமணி மாடமான நம் சம்பிரதாயம் தூய்மையானது. மற்றுமுள்ள எந்த சித்தாந்திகளும் இசையாமல் நம் சம்பிரதாயத்திற்கே உரிய அசாதாரணமான அர்த்தமான சரீராத்ம பாவத்தை உள்ளடக்கியது. வேதாந்திகளான நம்முடைய தர்சனத்திற்கே அசாதாரணமுமாய் பிரதானமுமான அர்த்தம் ஏதெனில், சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சரீராத்ம பாவ சம்பந்தாதிகள் பிரதான பிரதிதந்திரம். இப்படிப்பட்ட சத் சம்பிரதாயத்தை உடைய தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய யுக்திவாதம் செய்யும் இப்படிப்பட்ட வேத விருத்தமான மதங்கள் பிராட்டியை உபாயமாக ஒத்துக்கொள்ளாத சம்பிரதாயம் போன்றவை எரிந்து கொண்டிருக்கும் போதே அதன் நடுவே தூய்மையான தூபமான நம் சத் சம்பிரதாயத்து பிரவர்த்தகருமான சுவாமி தேசிக கிரந்தங்கள் இருக்கையில் மற்றவற்றில் கண் வைக்காதவளும் துயிலணையான பிரகிருத்தியை தன்வசம் கொண்ட
மாமாயன் ஸ்ரீமன் நாராயணன் கர்மானுகுணமாக தந்த அழியும் சரீரத்தில் உள்ள அழியா கௌஸ்துபமணியான ஆத்மாவை எம்பெருமாரிடம் சேர்க்க, கௌஸ்துபமணியை போன்ற ஆத்மாவிற்கு இயற்கையாக உள்ள ஞானத்தை மறைக்கக்கூடிய கதவு போன்ற சரீரத்திற்கு காரணமான கர்மமாகிற தாழ்ப்பாளை திறந்து விடுங்கள். அதாவது ஆச்சாரிய முகேன தத்வார்த்தங்களை அறிந்த நாம் பரதேவதா பாரமாத்திய ஞானத்துடன் பிற சம்பிரதாயங்களில் ஊமையாகவும், அதாவது அதை பற்றி பேசக்கூட விரும்பாமலும் செவிடாகவும் அதில் மந்திரப்பட்டது போல் மூழ்காமலும் இருக்க நம் ஆச்சாரியர்கள் நம்மை காலக்ஷேபம் சாதித்து எழுப்பினார்கள். அதாவது நம்மை பக்குவப்படுத்தினார்கள். தன் அதீனத்தில் பிரகிருத்தியை கொண்டிருக்கும் மாமாயனாகிய கண்ணனை, அதாவது ஷியபதியை, வைகுந்தனை சரணாகதி செய்து உத்தரகிருத்தியமாக நாமும் பலவும் நவில்வோம். அதாவது பாடுவோம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மயக்கமாகிற பெருந்தூக்கத்தை தரும் மந்திர பிரயோகம் செய்ய பெற்றாளோ, மந்திரம் செய்பவன் கண்ணனே அல்லவா? அப்படி அவனுக்கு ஆட்பட்டு மயக்கத்தில் இருக்கிறாளோ? இட்டகால் இட்ட கைகளாய் இருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதல் என்று மூச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணென்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் மந்திடாய் என்றென்றே மயங்கும் சிட்டனே செழினி திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே. திருவாய்மொழி பாசுரம். ஆழ்வாராகிய பராங்குச நாயகியின் நிலை, ஒரு சமயம் கை கால்கள் அசையாமல் இருக்கிறாள், ஒரு சமயமோ உடனே எழுந்து உலாவி அடுத்த க்ஷணத்தில் மயக்கம் உறுகிறாள். இவள் நிலைக்கு காரணம் நீயே தானே கண்ணா? மாறுபாடான நிலையை கொண்டுள்ள இவள் திறத்து உன் செயல் என்ன? தாய் மகளின் நிலை குறித்து கண்ணனிடம் கேட்கிறாள். ஏம பெருந்துயிலோ மாமியிடம் இவள் நிலையை சுட்டி காட்டி, இம்மயக்கத்திற்கு காரணம் மாமாயனான கண்ணனே, அவன் நாமம் சொல்கிறோம், எழுந்து வர பிரார்த்திக்கிறாள். கோபிகையின் நிலைமைக்கோ கண்ணனின் நாமம் மருந்து. மாமாயன் மாதவன் வைகுந்தன். ஆழ்வாரின் நிலையோ முரண்பாடான நிலை. அதாவது ஒரு சமயம் மயக்கம், ஒரு சமயம் எழுகிறாள், நிற்கக்கூட முடியாமல் விழுகிறாள். இதற்கு மருந்தும் அவனே. இங்கும் கண்ணனிடம் காதலே இப்படி மயங்கும்படி செய்திருக்கிறது. கட்டமே காதல் என்று மூச்சிக்கும் காதல் கஷ்டம் என்கிறாள். இப்படி காதல் செய்ததினால் அதற்கு காரணமான நீயே இவள் திறத்து என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்று சொல். இரண்டு பாசுரங்களிலும் கண்ணனிடம் காதலால் மயக்கமுற்ற நிலைமை பேசப்படுகிறது. இப்பாசுரத்தால் சொல்லப்படும் ரிஷி ஜடபரதர் ஆவார். அவரை சொல்வது போல் அமைந்த வரிகள் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ வரிகள் ஜடபரதரை சொல்லுவது போல் அமைந்துள்ளது. ஜடபரதர் இதற்கு முந்தின பிறவியில் ஆதிபரதர் என்ற மகானாகவும் அரசராகவும் இருந்து வந்தார். பின்பு தன் புத்திரர்களிடம் அரசை ஒப்படைத்து சாலக்கிராம பிரதேசத்திற்கு சென்று யோகத்தில் ஈடுபட்டார். யோகம் கலைந்து மற்ற நேரத்தில் அனுஷ்டானத்திற்காக நதிக்கு சென்று அனுஷ்டானத்தை முடிப்பார். பக்தி யோகம் செய்பவருக்கு வர்ணாசிரம தர்மங்கள் அங்கங்கள் ஆகும். மேலும் சத்தியம் அஹிம்சை சமதமாதி குணங்கள் இவைகளை போன்று பல அங்கங்கள் பக்தி யோகத்திற்கு உண்டு. அங்கங்கள் நிறைவு பெறாவிட்டால் அங்கியான பக்தி யோகம் சித்திக்காது. இப்படி யோகத்தில் பகவானை தியானித்த ஜடபரதருக்கு ஒரு சங்கடம் மான் ரூபத்தில் வந்து வாய்த்தது. இவர் நீராடும் துறைக்கு அருகில் ஒரு நாள் அனுஷ்டானத்தின் போது ஒரு கருவுற்றிருந்த பெண்மான் நீர் அருந்தி கொண்டு இருந்தது. திடீரென்று அப்பகுதியில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்கவே நடுங்கிய பெண்மான் பயத்தில் கரைக்கு தாவும் போது நீரிலேயே பிரசவித்து விட்டது. மிகவும் சோர்வுற்றிருந்த தாய்மான் இறந்து விட்டது. குட்டி மானை கண்ட பரதர் கருணை மேலிட அம்மானை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். மாயமான் மான்குட்டி துள்ளுவதும் அதன் உனிப்புள் மேயும் அழகும் தர்பை முதலானவற்றை சிறுபல் முளைத்த மான்குட்டி கடித்து துப்புவதை ரசிப்பார் பரதர். பகவானை அனவரதம் நினைக்க வேண்டியிருக்க மானையே நினைத்து அது காட்டுப்பகுதிக்கு சென்றால் மீண்டும் ஆசிரமத்திற்கு திரும்பும் வரை மனப்பதைப்போடே இருப்பார் பரதர். இவையெல்லாம் யோகத்திற்கு பிரதிபந்தகங்கள். மாதவம் புரிந்து பகவானை அடைய வேண்டியிருக்க துயிலனை மேல் கண்வளரும்
துயில் அணை. யோகம். யோகத்தில் கண் வைக்க வேண்டிய பரதருக்கு பிரதிபந்தகமாக மான் வந்து யோகத்தை கெடுத்துவிட்டது. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மந்திரத்திற்கு மயங்கியது போல் மானின் நினைவால் வேறு நினைவின்றி கிடந்தார் பரதர். மானிடத்தில் தன் தியானத்தை வைத்த பரதர் மானின் நினைவிலேயே மரணமடைந்தார். இப்படி யோகத்திலிருந்து தவறிய பரதர் மானின் நினைவால் ஜம்பு மார்க்கம் என்னும் கங்கைக்கரையிலே மானாக பிறந்தார். முன் செய்து வந்த பக்தி யோகத்தின் பயனாய் இந்த மானாக பிறந்த பிறவியிலும் முற்பிறவியில் யோகம் செய்து வந்த நினைவு இருந்தது. ஆனால் என்ன பயன்? மான் பிறவியில் யோகம் செய்ய முடியாதாகையால் சம்சாரத்திற்கு அஞ்சி சாலக்ராம க்ஷேத்திரம் வந்தடைந்து உலர்ந்த சருகையும் புல்லையும் உண்டு மான் ஜன்மாவிற்கு காரணமான கர்மாவை அழித்தார். மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்று பக்தியோகம் முற்றிய நிலையில் கைவிடப்பட்டவன் அடுத்து யோகம் செய்யும் மகாத்மாக்களிடத்திலேயே புத்திரனாக பிறப்பான் என்று கண்ணன் கீதையில் அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத்து ஹி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம் என்கிறான். அதாவது யோகம் செய்து வருபவர்களும் பிறருக்கு யோகத்தை உபதேசிக்கும் மகான்களுடைய குலத்தில் யோகத்திலிருந்து தவறியவர் பிறப்பார். இப்படி அடுத்த பிறவியில் நல்ல பிராமண குலத்தில் பிறந்தும் வாயை திறந்து வார்த்தை சொல்லக்கூடாது, இதுதான் நம் எதிரி என்று சம்சாரத்திற்கு அஞ்சி குலத்திற்கு தகுந்த வேதம் ஓதாமலும் அதே சமயம் முன் பிறப்பின் யோக மகிமையினால் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராகவே விளங்கினார் ஜடபரதர். ஆத்மாவை உடலினும் வேறுபட்டதாகவும் அழிவில்லாததாகவும் ஞானஸ்வரூபமாகவும் எல்லா ஆத்மாக்களையும் கண்டார். உரிய காலத்தில் உபநயனம் நடந்தது. இவரை குருகுலத்தில் சேர்த்தனர். ஆனால் இவர் வாயை திறந்து வேதம் ஓத மறுத்துவிட்டார். காரணம், முன்பே பூர்த்தியான வேதத்தியானம் பண்ணியதால் அந்த ஞானம் இப்பவும் பூர்த்தியாக இருப்பதால் இவர் வேதம் ஓதுவதை விரும்பவில்லை. ஊமையோ! இப்படி பிறவியிலேயே ஞானியாக இருந்ததால் கர்மாக்களையும் செய்ய விரும்பவில்லை. சம்சாரத்திற்கு விஷயானுபவமே காரணமானதால் அதற்கு அஞ்சி யார் சொல்வதும் காதில் விழாதபடி இருந்தார். செவிடோ அனந்தலோ! எப்போதும் பகவத்யானத்தில் மயக்கமுற்று பார்ப்பதற்கு பித்தன் என்றே பிறர் ஏச இருந்தார். பல் தேய்ப்பதில்லை, ஆனால் மூச்சு காற்றில் நறுமணம் மிகுந்திருக்கும். குளிப்பதில்லை, ஆனால் இவர் கடந்து சென்றால் நறுமணம் வீசும். அனைத்தும் ஆத்மாவின் மனம். யோகி எப்படி இருப்பான் என்று கண்ணன் கீதையில் கூறுகிறான். இவன் தன்னை யார் அவமதித்தாலும் அகங்காரம் கழிகிறது என்று நினைப்பான். உறவினர் இறப்பையும் கண்டு கலங்கான். இவரை ஒரு சமயம் நரபலியிட ஒரு காளியிடம் கொண்டு சென்றனர் அவ்வூர் காளி பக்தர்கள். பக்தியோகியான கண்ணனை தியானிக்கும் ஸ்ரீ வைஷ்ணவரான இவரை பலி கொடுக்க எண்ணிய தன் பக்தர்களின் மண்டையை உடைத்து ரத்தம் குடித்து விட்டாள் காளி. யோகத்தில் இருப்பவன் மரணத்தை கண்டு அஞ்சமாட்டான். இவர் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். சுருக்கமாக யாரிடமும் பேசாமல் அவர்கள் சொல்லும் வேலையை செய்து கொண்டு இருந்த ஜடபரதர் தானாக தன் வாயை திறந்து பேசிய முகூர்த்தம் வந்தது. சப்வீர ராஜா ஆத்மஞானத்தை பெற கபில முனிவரின் ஆசிரமம் சென்றான். செல்லும் வழியில் பல்லக்கிற்கு ஆள் குறையவே ஜடபரதரை அலாக்காக தூக்கி கொண்டு ஒரு பகுதிக்கு ஆளாக வைத்தனர். பகவத்யானத்தில் இருந்த ஜடபரதர் அகிம்சை கருதி வழியில் எறும்புகள் ஈ பூச்சி இருந்ததால் தாண்டி தாண்டி செல்வார். உள்ளிருக்கும் ராஜாவிற்கு தலையில் இடித்தது. யார் என்று வினவ, இந்த குண்டுதான் தாவி தாவி செல்கிறது என்றனர் பல்லக்கு சுமக்கும் மற்றவர்கள். குண்டு, பல்லக்கை ஒழுங்காக தூக்கு என்றான் ராஜா. குண்டா, அது என்ன? பல்லக்கு என்பது யாது? தூக்குவது யார்? சுமப்பது யார் என்று முதன் முதலாக வாயை திறந்தார் ஜடபரதர். ராஜா மிகவும் பணிவுடன் இறங்கி கீழே வந்து அவரை சேவித்து இவர் ஒரு ஞானியாக இருக்கக்கூடும் என்று நினைத்து இவரை பல்லக்கு சுமக்க வைத்து அபராதம் பண்ணினோமே என்று எண்ணி அபராத க்ஷமாபணம் கோரி பணிவாக ஆத்ம ஞானத்தை பற்றி கேட்க அமிர்தமாக பொழிந்தார் ஜடபரதர். உடல் வேறு, ஆத்மா வேறு. உடல் அழியக்கூடியது, பல அவயங்கள் சேர்ந்து உண்டானது. எவை உண்டானதோ அவை அழியும். ஆத்மா நித்தியம், அதற்கு ஒருபோதும் அழிவில்லை. இந்த ஆத்மா கர்மாவின் பயனாக மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறது. கர்மாவை அவ்வுடலை கொண்டு கழிக்கிறது. இக்கர்மாவால் வந்த உடல் அழிய வேண்டும். நிலையான பகவத் பிராப்தியை பெற்றால்தான் உடலின் சேர்க்கை தீரும் என்று உபதேசத்தை முடித்தார் ஜடபரதர்.